அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இயேசுவின் சீடராய் நாம் வாழ்வோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 25 முதல் 33 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலம் 23 ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். சீடத்துவம் என்பது நான் எனது என்ற சுயநலம் அகன்று நாம் எமது என்ற பொது நலனில் வாழ்வது, குடும்ப உறவை கடந்து சமூக உறவில் செயல்படுவது, உயர்ந்த லட்சியத்துடன் தாழ்ச்சியான மனநிலையோடு செயல்படுவது. திருவிவிலியத்திலும் சரி, வரலாற்றிலும் சரி, எத்தனையோ மனிதர்கள் இயேசுவை பின்பற்றியதற்கு பிறகு தங்களுடைய குடும்பம், உற்றார்கள், உறவினர்கள் யாவரையும் துறந்துவிட்டு எங்கோ ஓர் இடத்தில் பணி செய்வதை குறித்து கேள்விப்படுகின்றோம். இவர்கள் யாவரும் இயேசுவுக்கு உண்மையான சீடராக இருந்து சான்று பகிர்ந்து கொண்டிருப்பவர்கள். எனவே ஒருவர் இயேசுவின் சீடராக இருக்க வேண்டுமென்றால் அவர் தன்னுடைய குடும்ப உறவுகளை விட்டு வெளிவர வேண்டும். இந்த உலகமே இறைப்பணி செய்வதற்கான ஒரு தளம் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். இயேசுவின் சீடர்களுக்கு கிடைக்கும் கைமாறு. அன்னை தெரசாவை குறித்து சொல்லப்படும் ஒரு கவிதை, அன்னையே, நீ கருவுற்றிருந்தால் ஓரிரு பிள்ளைகளுக்கு தான் தாயாயிருப்பாய், ஆனால் நீ கருணையிற்றதால் எல்லாருக்கும் தாயானாய். அன்னை தெரசா தன்னுடைய தாய், தந்தை, உறவு, நாடு என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கொல்கத்தாவின் சேரி பகுதிகளில் சேவை செய்ததால் அவர் எல்லாருக்கும் தாயானார். இதுதான் இறைவன் தன்னுடைய பணியை செய்யும் இறை அடியார்களுக்கு கொடுக்கும் மிக பெரிய பேராக இருக்கின்றது. நற்செய்தியில் பேதுரு இயேசுவிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிற போது இயேசு, என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக திரும்ப பெறுவ, நிலை வாழ்வையும் உரிமை பெயராக பெறுவ என்கிறார். இயேசுவின் சீடர் சந்திக்கும் சவால்கள். நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுவார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் சிலுவையை சுமக்காமல் என் சீடராக இருக்க முடியாது. உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுவதால் ஒருவருக்கு துன்பங்களும் சவால்களும் அவமானங்களும் வரலாம். அவற்றையெல்லாம் அவர் தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இயேசுவின் உண்மையான சீடராக இருக்க முடியும். எத்தனையோ புனிதர்கள் மறைசாட்சிகள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றதற்காக பல்வேறு துன்பங்களையும் அவமானங்களை சந்தித்தார்கள். அவர்களை போன்று இயேசுவின் வழியில் சீடராக இருக்க விரும்புகிறவர் துன்பங்களையும் சிலுவைகளையும் தாங்கிக் கொள்ள முன் வர வேண்டும். சீடத்துவ வாழ்வில் தூய ஆவியாரின் துணை, கடவுள் அனுப்பும் தூய ஆவியானவரின் துணையால் மட்டும்தான் ஒருவர் இறைவனின் திட்டம் எதுவென அறிய முடியும். இறையாட்சி பணி துணிவுடன் செய்ய முடியும். இல்லை என்றால் நற்செய்தி பணியை அவ்வளவு சிறப்பாக செய்ய முடியாது. இதைத்தான் யோவான் நற்செய்தியில் இயேசு கூறுவார், உங்களோடு என்று இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார், அவரே உண்மையை வெளிப்படுத்த தூயாவியார். இயேசு கூறிய வார்த்தைகள், தூயாவியார் தான் ஒருவர் இறையாட்சி பணியை நற்செய்தி பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவையும் ஞானத்தையும் வலுவினையும் தருகிறார் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது சீடத்துவ வாழ்வு பரந்த மனதில் உள்ளதா?
எனது சீடத்துவ பணி குடும்ப உறவை கடந்து சமூக உறவை நோக்கி செல்கின்றதா? சீடத்துவ பணியில் நான் சந்திக்கும் சவால்கள், துன்பங்கள், இவற்றை நான் மனம் வந்து ஏற்கின்றேனா? மன்றாடுவோ. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உண்மையான சீடத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து குடும்ப உறவை கடந்து சமூக உறவில் பணி செய்யவும் சந்திக்கும் துன்பங்கள், சவால்கள் இவற்றை மனம் வந்து ஏற்று வாழ வரம் தாரும். ஆமீன்.